காலையில் எழுந்ததும் 10 நிமிடங்கள் கண்களை மூடி தியானம் செய்யுங்கள். நான் தியானம் என்று சொல்வது ஏதோ ஒரு கடவுளை நினைத்து தியானம் செய்வது இல்லை, மாறாக உங்கள் எண்ணங்களை நீங்கள் உற்று கவனியுங்கள். என்ன எண்ணம் வருகிறது, என்னவெல்லாம் எண்ணம் வருகிறது என்பதை உற்று கவனியுங்கள். முதல் நாள் சிரமமாகத்தான் இருக்கும், ஆனால் படிப்படியாக எண்ணத்தை நீங்கள் கவனிக்கிற போது உங்களை அறியாமலேயே 2 எண்ணங்களுக்கு இடையில் இடைவெளி வரும். அந்த இடைவெளிதான் தியானம், அந்த இடைவெளிதான் மெய்ஞானம். இந்த இடைவெளியை அதிகப்படுத்த அதிகப்படுத்த நீங்கள் ஒன்றை உணர்வீர்கள், உங்களுடைய ஆற்றல் அதிகரிப்பதை. 10 நிமிடத்தில் நீங்கள் 2 நிமிடங்கள் சலனமில்லாத மனத்தை வைத்திருந்தால் கூட அதற்கு பிறகு நீங்கள் எதை செய்தாலும் மிக மேன்மையாக செய்வதை பார்ப்பீர்கள். இரண்டாவதாக, இன்று என்ன சாப்பிடுகிறோம் என்பதை எழுதி வையுங்கள். தினமும் இரவு அதை கண்காணியுங்கள். அதை கவனித்தால் நீங்கள் நல்ல உணவை சாப்பிட கற்றுக்கொள்வீர்கள். மூன்றாவதாக, நீங்கள் எந்த கையை அதிகம் பயன்படுத்தவில்லையோ அதை இன்று 1 மணி நேரம் எல்லாவற்றிற்கும் பயன்படுத்துவதை என்று முடிவு செய்யுங்கள். இடது கையை பலர் பயன்படுத்துவதில்லை. நான் 1 மணி நேரம் இன்று இடது கையால் எழுதி பார்ப்பேன், இடது கையால் என்னுடைய கைபேசியை இயக்குவேன் என்று உங்களுக்கு பழக்கப்படாத ஒரு கையை நீங்கள் பயன்படுத்துங்கள். இது வைராகியத்தை அதிகரிக்கும். நான்காவதாக, பிடித்தமானதை சாப்பிடுவதை தள்ளி போடுங்கள். உடனே சாப்பிட வேண்டும் என்று பிடித்தமானது கிடைத்தால் தோன்றும், அதை தள்ளி போடுங்கள். நாளடைவில் 2 நாட்கள் அதை சாப்பிடாமல் இருந்து பாருங்கள், வைராகியம் வளரும். செலவு செய்கிறீர்களே, அதை ஒரு குறிப்பு எழுதி வையுங்கள். பிறகு பாருங்கள், செலவு குறைவதை உங்களால் கவனிக்க முடியும். பல மாணவர்கள் தேவையில்லாமல் பேசுகிறார்கள். அவர்கள் பேசுகிற போது தேவையில்லாத சில பதங்களை பயன்படுத்துகிறார்கள். சில பேர் ஆரம்பிக்கிற போதே இல்லை என்று ஆரம்பிப்பார்கள். சில பேர் நிரப்பிகளை போட்டு ஆங்கில வாக்கியங்களை நிரப்புவார்கள். ஆக்சுவலி, பேசிக்கலி, ரியலி என்றெல்லாம் சொல்வார்கள். உங்கள் பேச்சிலே கவனம் வையுங்கள். எதை பேசுகிறோம் என்பதை ஒத்திகை பார்த்து கொண்டு பேசுங்கள். இந்த நிரப்பிகளை தவிர்த்து விடலாம். உங்கள் வாக்கியங்கள் செம்மைப்படும், உங்கள் பேச்சு செம்மைப்படும். பேசுவது குறையும். பேசுவது குறைந்தாலே செறிவான சொற்கள் வந்து விடும். உங்கள்